ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு நடிகர் மம்முட்டி அவர்களை பற்றி பதிவு பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நடிகர் மம்முட்டி அவர்களோட இயற்பெயர் முகமது குட்டி இஸ்மாயில். இவரோட அப்பாவோட பெயர் இஸ்மாயில், அம்மாவோட பெயர் ஃபாத்திமா. இவர் மூத்த மகனாக பிறந்திருக்கிறாரு. இவருக்கு இரண்டு தம்பிகள், இரண்டு மூன்று தங்கைகள் உண்டு அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. இவர் பிறந்த ஊர் 1951 செப்டம்பர் 7 தேதி திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் உள்ள வைக்கம் அருகில் உள்ள சேம்பு என்ற ஒரு சின்ன ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவரோட பள்ளிப்படிப்பு முழுமையும் எர்ணாகுளத்தில் முடிச்சதோடு மட்டும் இல்லாமல் இவரோட கல்லூரி படிப்பு பிஏ மற்றும் எல்எல்பி. இவர் ஒரு சிறந்த வக்கீலாக அறியப்படுறார். அதனால் இவர் எல்எல்பி எல்லா படிப்புமே அங்கே தான் முடிச்சிருக்காரு. அடுத்து இவருடைய மனைவியோட பெயர் சல்ஃபாத் மம்முட்டி, மகளுடைய பெயர் குட்டி சுருமி, மகனுடைய பெயர் துல்கர் சல்மான். நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த நடிகர் தான் அவர். ஓ காதல் கண்மணி உட்பட நிறைய தமிழ் திரைப்படங்களிலும் அவர் நடிச்சிருக்கார். அடுத்து அவர் முதன் முறையாக மலையாள உலகில் தான் அடியெடுத்து வைத்தார். அவர் மிகச்சிறந்த மலையாளியாக அறியப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நடுத்தர முஸ்லீம் குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் நம்முடைய மம்முட்டி அவர்கள். மம்முட்டியோட அப்பா என்ன செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஹோல்சேல் வியாபாரியாக அவங்க அப்பா இருந்திருக்காரு. அவங்களுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. அடுத்தது அவருடைய சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிடலாம். 1971 தான் முதன் முறையாக இவர் சினிமாவில் அறிமுகமானார். மாணவராக இருக்கிற சமயத்திலேயே, கல்லூரி மாணவராக இருக்கிற சமயத்திலேயே அனுபவங்கள் பாலிச்சைகள் அப்படிங்கிற 1971 இவர் அறிமுகமானார். 1973 காலச்சக்கரம் என்ற திரைப்படத்தின் மூலியமா பிரேம் நசீர் கூட இணைந்து நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அதன் மூலியமா இவருடைய மம்முட்டி என்பவர் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1979 தேவலோகம் என்ற திரைப்படத்தில் எம் டி வாசுதேவனோட இயக்கத்தில் இவர் நடிச்சிருக்கிறாரு. அடுத்தது வீல்கனுண்டு ஸ்வப்னங்கள், வீல்கனுண்டு ஸ்வப்னங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலியமா இவருக்கு நல்ல பெயரும் கிடைத்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்து இவர் நடித்த திரைப்படம் என்ன அப்படின்னா, மேலா என்ற திரைப்படத்தில் சர்க்கஸ் கலைஞராக இவர் நடித்திருக்கிறார். கிருஷ்ணா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலியம் தான் இவர் ஹீரோவாக அறிமுகமாகிறார் முதல் முறையாக. அதுவரையில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இப்படி தான் அவர் நடிச்சிட்டு இருந்தார். கிருஷ்ணா என்ற திரைப்படத்தின் மூலியமாக தான் இவர் ஹீரோவாக அறிமுகமாகிறார். அதற்கு அடுத்தடுத்த திரைப்படங்கள் இவர் எல்லாமே நியூ டெல்லி என்ற திரைப்படம் தான் இவருக்கு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்டாக அமைந்தது. இவருடைய திரைப்படங்களிலே மிகப்பெரிய வெற்றியும் இவர் மிகப்பெரிய பேரையும் அடைவதற்கான காரணமாக அமைந்த திரைப்படம் நியூ டெல்லி என்று அறியப்படுகிறது. அதற்கு அடுத்தடுத்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முடியும். இவர் தமிழில் நடித்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் இவர் முதன்முறையாக அறிமுகமானது என்ன அப்படின்னா, 1989 மௌனம் சம்மதம். அது கே மது என்பவர், அவர் வந்து மலையாள டைரக்டர் தான். அவருடைய டைரக்ஷனில் இவர் நடித்த அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லணும். ராஜாவின் இசையில், அது மட்டும் இல்லாமல் அமலா இவருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. ஒரு த்ரில்லர் மூவி, வெகு அழகாக இயல்பாக எடுக்கப்பட்ட திரைப்படம். ரொம்ப நல்லா இவருடைய கேரக்டரை ஸ்கோப் தெரிஞ்சு ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்துருப்பார். அவருடைய தமிழ் உச்சரிப்புகள், அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே மாபெரும் வெற்றி அடைந்தது அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் எல்லோராலும் ரசிக்கப்பட்டது. மம்முட்டி அவர்கள் எல்லோராலும் ரசிக்கப்பட்டார். அதாவது மலையாள உலகிலிருந்து வந்த ஒருவர் இங்கே ரசிக்கப்பட்டார் அப்படின்னு அறியப்படுகிறது. அதுக்கு அடுத்த திரைப்படம் அழகன். கே வி அவர்கள் இயக்குனர் சீரத்தின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவான அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட மூன்று கதாநாயகிகள் கொண்ட திரைக்கதை. கதைக்களனில் இவர் வந்து அழகப்பன் என்ற ஒரு விடோயராக நடிச்சிருப்பார். ஆனால் அழகப்பன் என்று சொல்லவில்லை, அழகன் என்றே அவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா, ஒவ்வொரு பெண்களிடம் எவ்வளவு மென்மையாக அழகாக பழக வேண்டும் என்பதை வெகு இயல்பாக காட்டியிருப்பாரு. ஒரு ஹோட்டல் ப்ரொபரேட்டராக இவரோட நடிப்பு. உப்மா கூட எப்பயாவது ஒரு டைம் ரொம்ப நல்லா டேஸ்டா வரும், என்னை உப்மா மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அவர் மேடை பேச்சு முத தடவையே எல்லாரையும் கவர கூடிய அளவுக்கு, அவருடைய பேச்சு எல்லோரும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய நடவடிக்கை எல்லா பெண்களும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய மனப்பாங்கு எல்லாருக்குமே அவருக்கு பிடிச்சி போச்சு. அழகன் அப்படிங்கிற பாடல், அது மட்டும் இல்லாமல் அதில் சங்கீத சுவரங்கள் ஏழே இருக்கா இன்னும் கணக்கு அந்த பாடலை வைத்து இப்போ கூட ரீசெண்டாக சந்தானத்தை வச்சு அது காமெடியாக பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பாடல் மிக பிரமாதமாக வந்திருக்கும். மரகதமணி அவர்களின் இசை தான் அந்த திரைப்படத்தில். இளையராஜாவுக்காக வெயிட் பண்ணி ஆனாலும் கூட இளையராஜா அதற்கான டைம் இல்லை சொன்னதால் தெலுங்கு மியூசிக் டைரக்டர் அவர் மரகதமணி அவர்கள், அவருடைய இசையில் உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அப்படின்னா மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதற்கு அடுத்த திரைப்படம் அழகனுக்கு பிறகு இவர் நடித்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி. தளபதி ரஜினியோடு இணைந்த மணிரத்னத்தின் இயக்கத்தில் மாபெரும் வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அழகாக இயல்பாக தேவா அப்படின்னு சொன்னால் தேவராஜ் அப்படின்னா அது நம்முடைய மம்முட்டி அவர்கள் தான். அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக இயல்பாக நடிச்சு கொடுத்துருப்பாரு. என்னோட நண்பனை பார்த்தியா, என்னோட நண்பனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவர் கதறும்போது, சரி ஓ குடும்பம் என் குடும்பமா, நான் போய் நம்ம ரெண்டு பேரும் சரண்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவர் உயிர் விடும்போது ரஜினி கதறக்கூடிய கதறல், அது மட்டும் இல்லாமல் அவர் வெகு இயல்பாக அமைதியாக அப்படி எழுந்து பார்த்துட்டு நண்பனை கட்டி
அணைத்துக் கொண்டே இறக்கும் போது அந்த தருணம் அனைவருமே அழுது விட வேண்டும் என்பதற்காகவே வெகு இயல்பாக நடிச்சிருப்பார். அடுத்த திரைப்படம் மறுமலர்ச்சி, பாரதியின் இயக்கத்தில் ரொம்ப அழகா ராசு படையச்சியாக வாழ்ந்திருப்பார். நீங்க அந்த திரைப்படத்தை ஒவ்வொரு கதைக்களமும் வெகு அழகாக இயல்பாக அவரை எல்லா இடத்துலயும் அவரை வந்து ராசு படையச்சியாவே தான் நீங்க பார்க்கலாம். வேற ஒரு கேரக்டரா நீங்க அவரை யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு வெகு இயல்பாக அந்த கதாபாத்திரத்தின் தன்மையுடன் நடிச்சிருப்பாரு. அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. அடுத்த திரைப்படம் மக்களாட்சி, அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி அடைந்தது என்பது நம்ம மாற்றுக்கத்தே கிடையாது. முத்துவோட அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஆனால் நான் அந்த ட்ரெண்ட்ல இருக்கேன். அந்த சமயத்துல எல்லாருமே சொல்றாங்க, அது முத வந்து விஜயகாந்த போய் கமெண்ட் பண்ணிருக்காங்க, விஜயகாந்த் சார் அந்த படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து ரஜினி சாரையும் கேட்டிருக்காங்க, அவரும் இந்த மாதிரி அரசியல் சாயம் அதிகமா இருக்கு, அதனால அந்த கேரக்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் மம்முட்டி அவர்களை அழைத்த அந்த கேரக்டரை ரொம்ப வெகு அழகா ஜோரா இன்றைய ட்ரெண்டிங்ல அரசியல் எந்த சூழல்ல இருக்கு அப்படிங்கிற வெகு அழகாக அந்த கதைக்களனில் இவருடைய நடிப்பு அபாரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நடிப்பு கோல் வச்சியது. அது மட்டும் இல்லாமல் வெற்றியும் அடைந்தது என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து பாசிலோட டைரக்ஷன்ல கிளிப்பேச்சு கேட்கவா என்ற திரைப்படத்துல ஒரு டீச்சரா நடிச்சிருப்பாரு, பேய்க்கு பயந்தவரா. வெகு இயல்பாக அழகாக அந்த கதாபாத்திரம் அவர் எல்லோராலும் நேசிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம். அதற்கு பிறகும் கூட ஆனந்தம் என்ற திரைப்படத்தில் லிங்குசாமியோட இயக்கத்துல வெகு அழகாக திருப்பதி சாமி அப்படின்னா அது அவர் தான். அதாவது அவரு ஸ்னேகாவை பத்தி அவர் ஒரு டைலாக் சொல்வார், அதாவது விஜயகுமார் அவருடைய மக, அது அவருடைய பாசம். நாம ஏன் நம்மள யாரையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கக்குள்ள நம்ம நாலு பேர் பிரியணும்னாலும் நம்ம பதறோம் இல்ல. அவருக்கு ஒரு பொண்ணு, அதை பத்தி யோசிக்கணும் இல்லையா அப்படின்னு மம்முட்டி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே குடும்ப ஒற்றுமை என்பதற்கு மிகப்பிறந்த மிகப்பெரிய உதாரணமாக மம்முட்டி அவர்கள் அந்த கதாபாத்திரத்தின் தன்மை உணர்ந்து வெகு இயல்பா அழகா நடிச்சிருப்பாரு. அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு அடுத்த திரைப்படம் வந்து கார்மேகம் என்ற திரைப்படம் பண்ண அது பெருசா போகல. அதற்கு அடுத்தது புதையல் என்ற திரைப்படம் பண்ணாரு, அதுவும் பெருசா போகல. அதாவது கமர்ஷியலா படம் எல்லாமே வெற்றி அடையல அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து திரும்பவும் நடித்த திரைப்படம் என்னன்னா அமுதவன் என்ற கேரக்டர்ல 2018 பேரன்பு என்ற திரைப்படத்தில் நடிச்சார். மாற்றுத்திறனாளி பெண் குழந்தைய மகளா வச்சுக்கிட்டு அவர் படுற கஷ்டம் வெகு அழகாக இயல்பாக ரொம்ப சூப்பரா அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதற்கு பிறகும் கூட அவர் நடித்த திரைப்படங்கள்ல எனக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர், தாதா சாஹேப் பால்கே அம்பேத்கர் திரைப்படம் கேரக்டரை இங்கிலீஷில் எடுத்த அந்த திரைப்படத்தை அந்த படத்தின் இயக்குனர் ஜாபர் பட்டேல் என்பவர் இவரை பற்றி என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா, நிறைய பேரை அந்த கேரக்டர் நடிக்க வச்சு பார்த்தேன். அமெரிக்காவிலிருந்து வெளிநாடுகள் வரைக்கும் நிறைய பேர் அந்த கேரக்டருக்கு அந்த ஃபிக்ஸே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் 2-3 பேரை நடிக்க வச்சே பார்த்தேன். ஆனாலும் எனக்கு அந்த கேரக்டர் யாருமே எனக்கு ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியல. ஆனால் உள்ளுடன் சொல்லிக்கிட்டே இருக்கு அது மம்முடி சார் பண்ணால் நல்லாயிருக்கும்ட்டு. ஆனால் மம்முடி சார் செய்ய வச்சேன் அந்த படம் வேற லெவலில் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லி மம்முட்டி அவர்களை கேட்டபோது, நீ அம்பேத்கர் கேரக்டர் பண்ணதால் உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்ட்டு, பூனா இன்ஸ்டியூட்டில் நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வரேன், அம்பேத்கராக வேஷம் போட்டு வெளியே வந்ததும் ஒருவர் என் காலில் விழுந்து கும்பிட்டார். அவர் என் காலில் விழுந்து கும்பிட்டது மம்முட்டி காலில் விழ அம்பேத்கரில் விழுந்து அம்பேத்கர் காலில் விழுந்தாரு. அவருடைய மிகப்பெரிய ஃபேன் சொல்லிக்கிட்டு, நீங்கள் அவருடைய படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நீண்ட நாளைக்கு நல்லா இருக்கணும்னு என வாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மைல்கல் நடிகர் தான் நம்முடைய மம்முட்டி என்கிற நம்முடைய ஒரு மகா கலைஞன் அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நடிகராக அறியப்படுகிறார். அதற்கு அடுத்தது இவர் வந்து நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். அக்ஷயா என்ற ஒரு நிறுவனம் மூலியமா தகவல் கணினி, அதாவது தொழில்நுட்ப கணினிகள், அதாவது கம்ப்யூட்டரை பற்றின ஒரு நுணுக்க அறிவுகளை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக அதற்காக ஒரு தலைவராக தகவல் தொழில்நுட்ப தலைவராக இவர் இருக்கிறாரு. தெருமுனை இயக்கம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு தெருவில் இருக்கிற அனாதை குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் அவர்களை ஒரு பாதுகாப்பான இடங்களில் வைக்கிறதுக்கு, இப்படி பெரியவங்க குழந்தைங்க எல்லாரையும் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை அந்த தெருமுனை இயக்கம், அதற்கும் இவர் தூதரா இருக்கார். அதாவது ஒரு சிறந்த கௌரவ தூதரா இவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜீவன் ஜோதி என்ற சமூக சேவை திட்டத்தின் மூலியமா நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது எல்லா நோயாளிகள், அதாவது ENT டெஸ்ட்ல இருந்து நரம்பு சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் புற்றுநோய்கள் எல்லாருக்குமே செலவே இல்லாத ஒரு செயலை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் என்னென்ன காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய ரசிகர் மன்றத்தின் மூலியமா கண் சிகிச்சை, அதாவது எல்லாருக்கும் கண் ஆபரேஷன் பண்ணக்கூடிய சூழல் இருக்காது, 8000 வரைக்கும் செலவாகும், ஆனாலும் இலவச கண் சிகிச்சை அவருடைய ரசிகர் மன்றத்தின் மூலியமா அதை உருவாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்தது டிவி உலகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் டிவி உலகத்தில் அப்படின்னு பார்த்துடலாம். கைரளி டிவி, பீப்புள் டிவி, சேனல் வி, இந்த மாதிரியான சேனல் எல்லாமே இவர் வந்து தகவல் தொடர்பு தலைவராக இவர் இருந்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் நிறைய நிகழ்ச்சிகள் இவர் நடத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அடுத்த அவர் நடித்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியமம்,
அந்த திரைப்படம் வந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் கொடுமை நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெகு அழகாக இயல்பாக அந்த திரைப்படத்தின் மூலியமா தன்னுடைய மக மனைவிக்கு பின்னாடி இருந்து வழிநடத்துவார். நயன்தாரா அந்த கேரக்டர் பண்ணிப்பாங்க. தமிழ்ல கூட வாசகி என்ற பெயர்ல கலைஞ்சி டிவியில நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு அழகாக இயல்பாக அந்த கதாபாத்திரத்தின் தன்மை உணர்ந்து அந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாரு. பாஸ்கர் த ராஸ்கல் அந்த திரைப்படமும் அரவிந்த் சாமி தமிழ்ல பண்ணார். அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது மலையாளத்துல. சித்திக் அவர்களோட இயக்கத்துல அந்த திரைப்படத்துல நயன்தாராவும் மம்முட்டியும் இணைந்து நடித்தார்கள். அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. இவர் வாங்கிய விருதுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாலாம், இவர் வாங்கிய விருதுகள் வந்து கிட்டத்தட்ட 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு, பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாரு, 2 டாக்டரேட் பட்டம், அதாவது கேரளாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகமும் காலிகட் பல்கலைக்கழகமும் இவருக்கு டாக்டரேட் பட்டம் வழங்கி கௌரவித்திருக்கிறது டாக்டர் பட்டம் நடிப்புக்காக. அதற்கு அடுத்ததை இவர் வாங்கிய விருது கேரள விருதுகள் வந்து 7 விருதுகள் வாங்கியிருக்காரு, கேரள மாநில விருதுகள். ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வந்து 13 வாங்கியிருக்காரு. ஆனாலும் அவருடைய சேவைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கும் கொரோனா காரணமா அவங்க நடிகர்கள் எல்லாம் பேசி அவங்களை ஊக்கப்படுத்துறாங்க, நர்சிங் டாக்டர்ஸையும் ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்னா அதற்கும் மைல்கல்லாக இவர் தான் முன்னாடியே நிற்கிறார். நம்முடைய மம்முட்டி அவர்கள் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மனிதரான மம்முக்கா என்று அழைக்கக்கூடிய நம்முடைய மம்முட்டி அவர்களை பற்றி நான் சொன்ன இந்த தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் சோழர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மம்முட்டி அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாய்.